ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தோம், பெங்களூருக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தோம்னா, ஃப்ரெண்டோட அக்கா மேரேஜ் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தான். இன்வைட் பண்ண கையோட அவனே ட்ரெயின் டிக்கெட்டும் புக் பண்ணி கொடுத்துட்டான். நாங்களும் 3 to 4 hours ஜேர்னி வந்து என்ஜாய் பண்ணிருந்தோம். ஸோ நாங்கள் 12 o'clock பெங்களூர் ரீச் ஆகிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. சரி நம்ம வந்த வேலை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்க, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கபாப்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. இது உண்மையிலே செம்மையாக இருந்தது. பெங்களூர் ஃப்ரெஷ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க இது என்னன்னு சொல்லி. அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாதாம் பழம் ட்ரை பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நாங்களும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சரி ஃபைனலாக நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பந்திக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா போனோம் இலையில எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பப்படம், சப்பாத்தி, அதுக்கு தனியாக கிரேவி, ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ணோம் பார்த்தீங்கன்னா அவங்க சப்பாத்தி ஒன்று ட்ரை பண்ணோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. அவங்க கொடுத்த கிரேவிக்கும் அதுக்கும் ஏன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க பிரியாணி வந்து ட்ரை பண்ணோம். இது வந்து பிரெட் பிரியாணி வந்து போட்டிருந்தாங்க. உண்மையிலே சாப்பிட சூப்பராக இருந்தது. அண்ட் இவங்க மெயின் பந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்டர்ஸ் அண்ட் ஸ்வீட்ல வச்சிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. அண்ட் பெங்களூர் கல்யாணமே டிஃப்ரெண்டாக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமோட நாங்கள் என் பண்ணோம். உண்மையிலே எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட சூப்பராகவே இருந்தது. நாங்களும் செம்மையை என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். பெங்களூர் நீங்கள் கல்யாணம் பண்ணால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கபாப் என்னன்னு சொல்லி கீழே மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் ஈரோட் பிளாகர்.